வணக்கம். கொரோனா வைரஸ் ரிலேட்டடாக நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு, அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நம்மளுக்கு கைட் பண்ணுறது டாக்டர் ஏகே கௌஷிக், எம்டி ஜென்ரல் மெடிசன், டிஎம் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி, சென்னை. இந்த வைரஸோட ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, அதுலேயும் பீக்ல இருக்குது. ஸோ இந்த டைம்ல இந்த மூட நம்பிக்கை பற்றின கிளாரிஃபிகேஷன் ரொம்ப அவசியமாக இருக்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த பீக் டைம்ல முக்கியமா என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸுக்கு ஹாஸ்பிட்டல்ல பெட் அட்மிஷன் கூட கிடைக்கிறது கிடையாது. அதனால நம்ம நம்மளோட ஓன் சேஃப்டி அண்ட் நம்ம ஃபேமிலியோட சேஃப்டிக்காகவே இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்றது அவசியம். இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதருமே இந்த எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் இந்த செயினை பிரேக் பண்ண முடியும். இதில் மொதல் மூடநம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதினரையும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களையும் இந்த நோய் தொற்று அதிகமாக பாதிக்கப்படுத்தாது அப்படின்னு. அதனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கேங்காக வெளியில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப வந்துட்டு சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல், மாஸ்க் எல்லாம் போடாமல் கழட்டிட்டு பேசுறது, அவங்களுக்கு நோய் தொற்று இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில். ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பாசிட்டிவ் கேசஸ்ல 30% பாசிட்டிவ் கேசஸ் 20-45 வயசுல இருக்கிறவங்க தான் அப்படின்றது ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு எந்த ஒரு ஆரோக்கிய குறைவும் இல்லாம இளம் வயதினருக்கே வந்துட்டு உயிரிழப்பு ஏற்பட்ட மாதிரி நம்ம நியூஸ் கேட்டிருக்கோம். நீங்க உங்களை அந்த நோய் அதிகமா பாதிக்கப்படுத்தலைன்னா கூட உங்க மூலியமா உங்க வீட்டுல இருக்க உங்க அப்பா அம்மாவுக்கு, வயசானவங்க, குழந்தைங்கன்னு இவங்க எல்லாருமே உங்களால நோய் தொற்றுக்கு ஆளாவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த நோயோட வீரியம் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு நிறைய இல்னஸ் வரலாம், உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களால உங்க வீட்டுல இருக்கிறவங்க கஷ்டப்படுறது நல்லா இருக்காது. அதனால சேஃப்டி மெஷர்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்றது நல்லது. ரெண்டாவது மூடநம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா தொற்று வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கிறவங்களை விட இந்தியன் பீப்புள கம்மியா தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, அவங்கள விட நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் அது கிடையாது. இது வரைக்குமே அவங்கள விட நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்குதுன்னு எந்த விதமான ப்ரூவன் ரிப்போர்ட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே அதிகமான டயபெட்டிக்ஸ் பீப்புள் கொண்ட நாடுல இந்தியா செகண்ட் இடம். அதனால டயபெட்டிக்ஸ் பீப்புளுக்கு நிறைய தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அவங்கள விட அதிகமான பாசிட்டிவ் கேசஸ் கொண்டு வரதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. மூணாவது மூட நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயிலின் தாக்கம் அதிகமாகிறதுனாலயும் சூடான வெப்பநிலை கொண்ட நாடுகள்லயுமே வந்துட்டு இந்த கொரோனா தொற்று கம்மியாகும் அப்படின்னு. ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் அது கிடையாது. சூடான வெப்பநிலை கொண்ட சவுதி அரேபியாலயுமே வந்துட்டு 100,000 பாசிட்டிவ் கேசஸ் இருக்காங்க. அதனால வெயிலின் தாக்கம் அதிகமாகிறதுனால இந்த நோய் தொற்று கம்மியாகும்ன்ற மாதிரி எந்த ப்ரூவன் ரிப்போர்ட்டும் கிடையாது. நாலாவது மூட நம்பிக்கை என்னன்னா, கபசுர குடிநீர் குடிக்கிறதுனாலயும் விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனாலயும் நிறைய தண்ணீர் குடிக்கிறதுனாலயும் நோய் தொற்று ஏற்படாது அப்படின்னு. ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் அது கிடையாது. இது எல்லாமே நம்மளோட இம்யூனிட்டியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா இது குடிச்சிட்டதுனால நிறைய பேர் சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே எடுக்காம இருக்கிறாங்க. அந்த இதை குடிச்சிட்டோன்றதுனால நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் எதையுமே விட்டுறக்கூடாது, கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஐந்தாவது மூட நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத கூட்டியோ குறைச்சியோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி மூடநம்பிக்கை இருக்கு. ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் அது கிடையாது. கொரோனா வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலாகவே ரெக்கார்ட் ஆகி ஸ்டோர் ஆகிடும். அதனால கவர்மெண்ட்னால இந்த கவுண்டை ஏற்றியோ இறக்கியோ சொல்ல முடியாது, அவங்களுக்கு அந்த அவசியமும் கிடையாது. நம்மளை இந்த நோய் தொற்றுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் அவங்களுமே வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் நமக்காக எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நம்மளும் அவங்களுக்கு கூடவே சப்போர்ட்டிவா எல்லா சேஃப்டி மெஷர்ஸையுமே ஃபாலோ பண்ணி நம்ம இந்த செயினை பிரேக் பண்ணுவோம். தேங்க்யூ.